friends, welcome to Devi's Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல டிஃபரண்டான முட்டை மிளகு வறுவல் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க அது எப்படின்னு வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மிளகு வறுவலுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம். இந்த மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியாக பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இடித்து எடுத்து வச்சுருக்கேன். மசாலா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், உப்பு மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். ஒரு டேபிள்ஸ்பூன் தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அரை டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, நாலு முட்டை எடுத்திருக்கேன். எண்ணெயும் உப்பும் தேவையான அளவு எடுத்துக்கலாம். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது முட்டை மிளகு வறுவல் பண்ணுறதுக்கு கடாய் வச்சுட்டேன். கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, தாளிப்புலாம் எதுவும் கிடையாது. நேராகவே கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயமும் கத்தி கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த டிஷ்க்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் அதிகமாக இருக்கணும், தக்காளி வந்து கம்மியாக இருக்கணும். இது வந்து நல்லா வந்து வதங்கி வரட்டும். வெங்காயம் இந்த அளவு வதங்கினதும் நம்ம இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். நீங்கள் பேஸ்ட்டாகவும் போட்டுக்கோங்க, ஆனால் இடித்து போட்டால் இன்னும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. எடுத்து வச்சுருக்க ஒரு தக்காளி போட்டுடலாம். அது கூடவே எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாமே போட்டுக்கலாம். உப்பு, தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு தக்காளி நல்லா வதங்கி மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். அது கூடவே நம்ம வந்து ஒரு அரை கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். லிட்டு போட்டு மூடி வச்சு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் வேக வச்சுக்கோங்க. பச்சை வாசனை போயிட்டு எண்ணெயும் நல்லா பிரிஞ்சிருச்சு. இப்போ வந்து முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை உடச்சி ஊற்றுறப்ப மஞ்சள் வந்து உடையாமல் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் தனியாக முட்டையை வந்து உடச்சி ஊற்றிட்டு ஒன்று ஒன்றா போடுங்க. இந்த மாதிரி மஞ்சள் வந்து உடையக்கூடாது. அதே மாதிரி நான் எடுத்து வச்சுருக்க எல்லா முட்டையும் நான் உடைக்கிறேன். மஞ்சள் கருவை உடையாமல் இருக்கணும். முட்டை வந்து அப்படியே அடை அடையாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது மாதிரி நான் எடுத்த நாலு முட்டையும் மஞ்சள் கரு உடையாமல் ஊற்றிட்டேன். இதுக்கு மேலேயே கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் தூவிக்கலாம். தூவிட்டு நீங்கள் எதுவுமே கிளறி விடாதீங்க. அப்படியே ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் முட்டையை வேக வைங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து கரண்டியால் உடச்சி விட்டுட்டு நீங்கள் அப்படியே அந்த கிரேவியோடு நீங்கள் திருப்பி விடுங்க. சைஸ்க்கு நீங்கள் பெருசு பெருசாக கட் பண்ணதுக்கப்புறம் பொறுமையாக நீங்கள் வந்து இந்த கிரேவியோட போட்டு திருப்பி போட்டுக்கோங்க. இந்த பாருங்கள், நான் ஒரு பீஸ் திருப்பி போட்டுட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கும். திருப்பி போட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம லிட்டு போடாமல் ஓப்பனில் வச்சு வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு டக்குன்னு இப்படி வந்து மாற்றிடலாம். இந்த மாதிரி நான் நாலு பீஸாக கட் பண்ணி திருப்பி போட்டேன். இது ஒரு அஞ்சு நிமிஷம் அடியிலேயே நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த பக்கமும் முட்டை வந்து நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ முட்டை மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலை தூவிக்கோங்க. நான் இப்போ வேறு பிளேட்க்கு மாற்றிட்டு காமிக்கிறேன். இப்போது முட்டை மிளகு வறுவல் ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குங்க. நல்ல காரசாரமாக வந்திருக்கு. இது வந்து ரசம், கிள்ளி போட்ட சாம்பார் எல்லாத்துக்குமே சைடிஷாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேவ்ஸ் குக்கிங்.